கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 58:11 வசனத்தின் பிந்தைய பகுதி. ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தின் பிந்தைய பகுதியில், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஹாலேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், எப்போதும் நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு தோட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், செழிப்பான ஒரு தோட்டமாக இருக்கும். அது பார்ப்பதற்கே பச்சை பசுமையாக மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு செழிப்பான வாழ்க்கையை நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக தான் ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்? நாம் சும்மா இருந்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்மை பார்த்து அவர் சோம்பேறியே என்று சொல்லி அழைப்பார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை ஒரு ஆலோசனையாக இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால், நம்முடைய வறண்டு இருக்கிற நம்முடைய இந்த வனாந்திரம் போன்ற இந்த சூழ்நிலை, இந்த வாழ்க்கை நமக்கு செழிப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிப்போம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 35:3 அதனுடைய 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஏசாயா 35:3 இப்படியாக சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமணக்கன்மான தேவனுடைய பிள்ளைகள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தளர்ந்த முழங்கால்களை நாம் என்ன செய்ய வேண்டுமாம், பலப்படுத்த வேண்டுமாம். நம்முடைய கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய முழங்கால்கள் ஆண்டவருக்கு முன்பதாக மடங்க வேண்டும். நாம் எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை போல இருக்கும். நாம் ஜெபிக்காதபடி நாம் மனம் போன போக்கிலே நடந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நாம் கண்டுகொள்ள முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதனாலே தான் இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றைப் போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, நம்முடைய தளர்ந்த கைகளை திடப்படுத்தி நம்முடைய தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். முழங்கால்களை மடக்கி அவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். சங்கீதம் 88:1 அவருடைய 1வது வசனம் இப்படியாக, அதிலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் எப்போதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னுடைய கூப்பிடுதலுக்கு உடைய செவியை சாய்த்திரளும் என்று சொல்லுகிறார். எப்போதும் தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவராய் காணப்பட்டார். எனவேதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் காண முடிகிறது. இந்த தாவீது எப்போதும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான், ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய், ஆண்டவரிடத்தில் எப்போதும் மன்றாடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். எனவேதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம், தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், ஆண்டவருக்கு சிநேகிதனாய் தாவீது காணப்பட்டான். ஹாலேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அதிகாலை வேளையிலே என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதிகாலையில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய கைகளை, நாம் தளர்ந்து போயிருக்கிற கைகளை என்ன செய்ய வேண்டுமாம், திடப்படுத்த வேண்டுமா. நம்முடைய கைகளை திடப்படுத்தி நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்தி அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை நாம் கண்டுகொள்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹாலேலூயா. 2வதாக, இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அடுத்ததாக என்ன ஆலோசனை சொல்லப்படுகிறது? சங்கீதம் 1:2-3 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாலேலூயா. அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இலை உதிர்ந்து போகாத செழிப்பாக எப்போதும் காற்றிலே இலைகள் அசைந்து அழகாக பூத்து குலுங்குகிற நல்ல ஒரு மரத்தை போல இருப்பாராம். எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொன்னால், அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன். ஹாலேலூயா. நாம் வேதத்தை படிக்காதபடி
இந்த நாளிலே சபைக்கு சென்றுவிட்டு வேதாகமத்தை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு அடுத்த வாரத்திலே சபைக்கு அந்த வேதாகமத்தை தூசு தட்டி எடுத்து செல்லுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசம் வராது, ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் வாசிப்பது என்பது ஒரு கடமைக்காக எப்போதாவது ஒரு முறை தேவைக்கு மாத்திரம் ஒரு வசனங்களை வாசிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி அல்ல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வேலைக்கு நாம் செல்லக்கூடாது, நம்முடைய கடமைகளுக்கு செல்லக்கூடாது என்று அல்ல. எப்போதும் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து தியானித்து அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த வித்தியாசம் வரும். அதைதான் தாவீது அழகாக சொல்லுகிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் உதிர்ந்து போகாத ஒரு செழிப்பான இலை உதிராத ஒரு மரம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் செழிப்பான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனுக்கு தாவீது அழகாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், செழிப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவதாக வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாய் உத்தமமான இருதயமாய் இருக்க வேண்டும். எரேமியா 17:9 சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷரும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமாம்? செம்மையான ஒரு இருதயமாய் சரியான ஒரு இருதயமாய் இருக்க வேண்டுமாம். கள்ளம் கபடம் இல்லாத உண்மையும் உத்தமமான இருதயமாய் இருக்க வேண்டுமாம். எந்த அசுத்தங்களும் இல்லாதபடி ஆண்டவரை விரும்புகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் லஞ்சம் வாங்குவது போன்ற அசுத்தமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நாம் அருவருப்பான பாவங்களை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. வேசித்தன இச்சைகளை கொண்டிருக்கிற மனிதர்களாய் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்திலிருந்து அழுக்கும் தீட்டுள்ளதும் மாசமாய் ஒன்றும் புறப்படக்கூடாது. நம்முடைய நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை சார்ந்து ஒரு உத்தம இருதயமாய் நாம் இருக்கும்போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் செம்மையாய் இருந்தால்தான் அதிலிருந்து நல்ல கனிவுள்ள ஒரு வாழ்க்கை புறப்படும். செம்மையான ஒரு வழி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் முதலாவது செவ்வையானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் உண்மையும் உத்தமமாய் இருக்கும்போது, அசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமாய் இருக்கும்போது, பரிசுத்தமான காரியங்களை சிந்திக்கும் பொழுது, பரிசுத்தமான காரியங்களை மாத்திரம் நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு செழிப்பு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது செழிப்பான ஒரு வாழ்க்கை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் எரேமியாவின் புஸ்தகம் 17:7 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் மட்டும் நாம் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் நம்மை போல ஆசீர்வாதமான ஜனங்கள் யாருமே கிடையாது. எந்த மனுஷனை நம்பி நம் காரியத்தில் இறங்காதபடி காகத்தின் மூலம் போஷிக்கிற தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் நமக்காக ஆண்டவர் அனுப்புகிற காகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அந்த காகத்தை அனுப்புகிறவராகிய நம்முடைய ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது எந்த காகங்களை எந்த நேரத்தில் எங்கே அனுப்ப வேண்டுமோ அதை அதினதன் காலத்தில் நேர்த்தியாக நம்முடைய தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனை நம்பாதபடி நம்மை உருவாக்கின நம்முடைய தேவனிடத்திலே மாத்திரம் நாம் ஜெபித்து அவரை மாத்திரம் நம்பிக்கையாக கொண்டிருந்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து அதன்படி நடந்து செம்மையான இருதயத்தோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்ற ஒரு அனுபவம் உண்டாகும். வற்றாத நீரூற்றை போன்ற ஒரு அனுபவம் உண்டாகும். இலை உதிராத மரத்தை போன்ற ஒரு அனுபவம் உண்டாகும். ஆமெனக்கின்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் காலை வெளியிலே வறண்டு போன வாழ்க்கை, வனாந்திரம் போன்ற வாழ்க்கை, ஐயனுடைய வாழ்க்கையிலே எப்போ பார்த்தாலும் விரக்தியாக இருக்கிறதே, எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர்கள் கவலைகள் இருக்கிறதே என்று சொல்லி நாம் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சில நேரங்களிலே சில பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். காரணம்,
நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிப்பதற்காக ஒருவேளை என்னுடைய மகன் இல்லை என்றால் என்னுடைய மகள் இடறி போகிறாளா விழுந்து போகிறாளா என்று சொல்லி சோதிப்பதற்காக சில சோதனைகளை கொடுப்பார். ஆனால் அந்த சோதனையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்கி அவருடைய சமூகத்தில் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை மாத்திரம் நாம் நம்பிக்கையாய் வைத்திருக்க வேண்டும். செம்மையான இருதயத்தோடு நாம் வாழ வேண்டும். ஹாலேலூயா. இப்படிப்பட்ட காரியம் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும். ஹாலேலூயா. இவை யாவையும் கடைபிடிக்காதபடி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாம் சொல்வோம் என்று சொன்னால் நம்மை போல ஏமாற்றம் அடைந்தவர்கள் யாருமே கிடையாது. ஹாலேலூயா. எனவே நாம் இதையெல்லாம் நாம் நம்பி மாத்திரம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது அதாவது அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிறது, அவருடைய வேத வசனத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையிலே பலகனிலே எழுதி நாம் அதை எப்போது வசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாய் அவருடைய வசனங்களை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாக்கு தத்தங்களாக இருக்கலாம், வெளியிடுச்சுக்கலாம், அந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுள்ள முத்துக்களாய் இருக்கலாம். இவற்றை நாம் தியானித்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம், ஒரு உயிர் மீட்சி, ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஜபம் இல்லாத ஒரு ஜீவியம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை தவிர எல்லாரையும் நம்பி அவர்கள் பின்னே போகிறேனே, என்னுடைய வாழ்க்கையினுடைய இருதயத்திலே செம்மையான காரியங்கள் இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களை நிதானித்து அறிந்து அவருடைய சமூகத்தில் இந்த குறைகளை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்திலே ஜபிப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணி ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணி உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். இதோ வாசல் படியிலே நின்று என் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை இருதயமாகிய பலகையை தட்டி கொண்டே இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. இந்த நாளிலும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட வந்து உங்களோடு கூட அமர்ந்து உங்களோடு கூட உறவாடி உங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமும் இரக்கமும் அடுத்த கிருமியுள்ள நல்ல தகப்பனே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த ரா முழுவதும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து எங்கள் நித்திரையிலே கூட இருந்து ஆண்டவரே விச ஜந்துக்களுக்கும் கெட்ட சொப்பனங்களுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாத்து புதிய நாளை கிருபையாய் கொடுத்திருக்கிறீர். கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய புதிய கிருபையினால நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்க்கிறதால ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு விவசாயிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே பரிபூரண சுகம் உண்டாவதாக. கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுகிறேன் நாமத்தினாலே. திருமண தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ரைட் நவ். இப்பொழுதே கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, கர்ப்பத்தின் இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். மலட்டு கர்ப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உயிர் அட்டையிட்டும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை தங்க விட்டாதபடி போராடுகிற சபிக்கப்பட்ட வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நசரேனாக இயேசுவின் நாமத்தில் நிர்மூலப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ரஷா தூரிக்க வரவா ரீகலபா ரஷா தூரியமான திக்க வரவலவா ரீபல பௌடா ரீபலப சந்துனியா ரிகடமன ரிகலபல சந்துனியா கபுரியலவா. அநேக சகோதரிகள் அப்பா எங்கள் கர்ப்பத்தின் கனி இல்லை ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே இந்த வருஷத்தில் ஒரு அற்புதம் உண்டாவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டுமே சுவி நாமத்தினாலே ரைட் நவ். இப்பொழுதே வல்லமை உலகரம் நம்முடைய பிள்ளைகள் வைக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர், என்னென்ன தேவைகளோடு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் தேவைகள் எல்லாம் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, ஊழியக்கார குடும்பங்களை கத்திர ஆசீர்வதி. ஊழிய தட்டைகள் விலகட்டும் இயேசுவி நாமத்தினாலே. ஊழிய பாதையில காணப்படுகிற தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் கூட கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே.
அப்ப அவருடைய பிரயாணங்களை கத்திர ஆசீர்வத்து கொடுங்க, போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அடியனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கத்திர பொருட்படுத்தீராக. ஆண்டவரே எங்களையும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கத்திர வேலி அடைக்கும்படியாக ஜெபிக்கிறது அப்பா. ஆண்டவரே தேசத்திலே அமைதியையும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. மணிப்பூர் போன்ற மாநிலங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினாலே. ஒவ்வொரு ஜனங்களையும் கத்திர சந்திப்பீராக, கத்திர ரட்சிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்கள் சமூகத்திலே தருகிறேன். நீரே பொருட்படும் ஆளுகை செய்யும் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று பலர் கொடுத்து விட்டீர்களதற்காக ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றையும் ரட்சகர் மீட்பருமாக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ.